यार बैठा ही है। தந்தை மகன் இருவரையும் விசாரணை என்று அழைத்து சென்று போலீசோடைய அராஜகத்தால இன்னைக்கு இரண்டு பேரை நாம் இழந்திருக்கிறோம். ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லி தான் வந்து அவங்களை கோயில்பட்டி சிறைச்சாலைக்கு அனுப்பியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்களை எப்படி இவ்வளவு மோசமாக தாக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு இருந்த இரண்டு பேரை அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாம எப்படி வந்து கோயில்பட்டி சிறைச்சாலைக்கு ஒரு மருத்துவர் அனுப்பலாம் என்று அனுமதி அளித்தார் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து பல கேள்விகள் இருக்கு. இவ்வளவு மோசமாக ஒரு கடை திறந்து வச்சிருந்தாங்க, குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி திறந்து வச்சிருந்த ஒரே காரணத்துக்காக இப்படி இரண்டு பேர் உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக தாக்கப்பட அவங்களோட குடும்பத்தார் சொல்லுவதை கேட்டால் யாராக இருந்தாலும் அவங்களோட மனம் பதறக்கூடிய அளவுக்கு வந்து அவ்வளவு மோசமாக அவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த குடும்பத்திற்கு, இது குடும்பத்திற்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இது தொடரக்கூடாது, இப்படிப்பட்ட லாக்அப் மரணங்கள் என்பது ஒரு பெரிய தொடர்கதையாக இருக்குது. பல நேரங்களில் விட எப்பொழுதுமே வந்து இதுக்கு ஒரு நியாயம் கிடைத்தது கிடையாது. இனிமேலாவது இது தொடராமல் இருப்பதற்கு இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நாளைக்கு வந்து இந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்டையும் எஸ்பியும் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் நீதி விசாரணையும் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகாவது ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஏன்னா நேற்று முதலமைச்சர் அவங்க ரெண்டு பேரும் உடல் நலக்குறைவால் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது பல பேருக்கு அதிர்ச்சியான ஒன்றாக இருந்தது. என்னை போலவங்களுக்கு வந்து எப்படி முதலமைச்சர் அந்த உடல்கூறு ஆய்வு முடிவதற்கு முன்னால் அவர் தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு அதிர்ச்சி உருவாவதற்கு அதற்கு காரணமாக இருந்தது. இது வந்து எதையும் திசை திருப்பி விடாமல் இருக்க வேண்டும். தளபதி அவர்களும் இதை எதிர்த்து நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்கள் இவர்களுக்கு சொல்ல சொன்ன ஆறுதல், உங்களோடு நிற்கும், உங்களோடும் நியாயம் கிடைப்பதற்காக போராடும் என்று செய்தியை சொல்ல சொன்னார்கள். அதை நான் தெரிவித்திருக்கிறேன். ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு கொலை நடந்தால் அதுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை வந்து அதற்கு காரணமானவர்களுக்கு, அவர்கள் போலீஸ் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட வேண்டும், கிடைக்க வேண்டும். காம்பன்சேஷன் பணம் அப்படிங்கிறது வந்து இரண்டு உயிர்களுக்கு வந்து ஈடாகாது. நியாயமாவது குறைந்தபட்சம் நியாயம் கிடைக்க வேண்டும். அதுல எந்த குறுக்கீடும் இல்லாமல் விசாரணை நடைபெற வேண்டும், உண்மை வெளியே வர வேண்டும்.